நாம் பொதுவாக வந்து கடவுள் நீட்டி சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்கிறோம். கடவுள்னால் என்ன? ஏன்னா எல்லாருமே அந்த கடவுளுங்கிற ஒரு கான்செப்டோட ரிலேட்டடாக இருக்கிறோம். இந்த கடவுள்னால் என்ன மீன் பண்ணுது? அதாவது மொத்தத்தில் வந்து அப்சல்யூட் காடுங்கிறது தான் நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பிரம்மம் வந்து அப்சல்யூட் காட், சர்வம் பிரம்மமயம். அந்த பிரம்மங்கிறதே அப்படின்னு சொல்லிச்சால் பிரஜானம் பிரம்மம்னு தான் சொல்கிறாங்க. பிரஜானம் பிரம்மம்னு சொன்னால் பிரஜை வடிவில் தான் இருக்காது, அது வந்து வெறும் சும்மா ஒரு ஸ்டாட்டிக்காக உள்ளதில்லை, ஒரு பிரஜை வடிவில் இருக்குது. அது வந்து அதான் வந்து பிரம்மம் நல்ல பெரியதுன்னுட்டு அர்த்தம். பிரஜானம் பிரம்மம் தான் இருக்கிறதுலே பெரியதானது, பிரஜை தான் பெருசு. அப்போ இருக்கிறதுலே பெருசு எதுன்னு சொன்னால் பிரஜை தான். அந்த பிரஜைங்கிறது தான், அதுதான் பிரம்மம் வேறு, பிரஜை வேறு கிடையாது. பிரம்மம் தான், அதுதான் உண்மையான அப்சல்யூட் காடுங்கிறது அதுதான் அது பிரம்மம். அடுத்தாப்பில் வந்து ஈஸ்வரங்கிற அம்சம் தான் இது ரெண்டாவது. ஈஸ்வரங்கிறது தான் அதுக்கப்புறம் தான் இந்த கடவுளுங்கிற மாதிரி சில நிர்வாக அமைப்பில் உள்ள அம்சங்களுக்கு பேர் ஈஸ்வரன்ட்டு பேர். அப்சல்யூட் காடுங்கிறது எல்லாமாவும் இருக்கிறது, அதுக்கு விரோதமாக எதுவுமே கிடையாது, அதுக்கு அந்நியமாக எதுவுமே கிடையாது. அந்த அப்சல்யூட் காடில் இருந்தால் எல்லாமே வந்திருக்கு. இப்போ நம்மளை பொறுத்தளவில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு வந்து ஒரு மன அம்சங்கிற மாதிரி நமக்கு ஒரு அம்சம் இருந்துகிட்டே இருக்குது, உடல்ங்கிற அம்சம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த உடல் மூலமாகவும் மனதின் மூலமாகவும் அந்த பிரம்மம் வந்து வெளிப்படும் பொழுது அதுதான் வந்து மன உணர்வாகவும் உடல் உணர்வாகவும் நம்ம வெளிப்படுது. அப்போ இந்த உடல் உணர்வாகவும் மன உணர்வாகவும் வெளிப்படுறது வந்து கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து இந்த சூட்சும சரீரம்னு சொல்லி அது ஒரு மனோ சரீரங்கிற மாதிரி ஒரு அம்சம் இருக்குது. அந்த மனோ சரீரங்கிறது தான் வந்து நம்ம சூட்சும சரீரம். நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் பாடி இருக்கிற மாதிரி பாடிக்கு உள்ளே இருக்கக்கூடியதான் சூட்சும சரீரம், ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லுவாங்க, சூட்சும சரீரம்னு சொல்லுவாங்க. இதை வந்து சாஸ்திரங்கள் தைஜஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒளி உடல் நிட்டு சொல்லி சொல்லுவாங்க. தைஜஸ்ன்னா ஒளி உடல், அதுதான் நமக்கு உள்ளே இருந்துகிட்டு இருக்கு. வெளியே தெரிகிறது இந்த பாடியாக தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த சூட்சும சரீரங்கிற கேடர் வேறு, அந்த ஈஸ்வரனுங்கிற கேடர் வேறு கிடையாது. ஈஸ்வரனும் அந்த சூட்சும சரீர வடிவத்தில் உள்ளவங்க தான். கடவுளுங்கிற அப்சல்யூட் காடுங்கிறது பிரம்மாம்சம், அது எல்லாமாவும் இருக்கிறது தான் அந்த பிரம்மாம்சம், அதுதான் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அப்சல்யூட் காடு அது. இப்போ உதாரணமாக இப்போ நாம் வந்து நிறையா கடவுள் வழிபாடு, கோயில் வழிபாடு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அது வந்து ஒரு வகையில் நம்மளை வடிவமைக்குது, அது நமக்கு ஒரு வகையில் தேவையானது தான். ஆனால் அதை வந்து ரொம்ப ஓவராக பண்ணணும்னே அவசியம் இல்லை, ஒரு அளவோடு வச்சுக்கிட்டால் போதும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு தெய்வத்தை வழிபடுறீங்க, அந்த தெய்வமே உங்களுக்கு நல்லா காட்சி கொடுக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, அது உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமாக தெரியும். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம பாடியை விட்டு போன பிறகு அந்த ஈஸ்வர அம்சத்துக்கு நமக்கு எந்த வித்தியாசமே கிடையாது. அவங்க ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க, நம்ம ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம், அவ்வளோதான். எல்லாருமே ஒரே கேடரில் வந்துடும். அதனால் யாரையும் யாரும் வணங்குறதுங்கிறது கூட இல்லாமல் போயிடும். இப்போ உதாரணமாக இப்போ எல்லாருமே பாடியோடு தான் இருக்கிறோம். நம்ம பாடியோடு இருந்தால் எல்லாருமே ஈக்குவலாக இருக்கிறோமா? சிலவங்க அதிகாரிகளை கலெக்டராக இருக்கிறாங்க, பெரிய ஒரு மினிஸ்டராக இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் என்ன இல்லாமல் வேலைகள் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு நிறைய பவர் இருக்குது. ஆனால் அவங்க எதுக்காக இருக்கான்னு சொன்னால், அவங்க கடமை சீராக தான் இருக்காங்களோடைய, அவங்கள நம்ம வழிபடணும்னு அவசியம் இல்லை. அது அவங்க டியூட்டியை பார்க்குறாங்க. நீ வழிபட்டதுனால உங்களுக்கு சாதகமாக ஏதோ பண்ணுறது, பாதகமாக ஏதோ பண்ணுறதுங்கிறதெல்லாம் கிடையாது, அது அவங்க டியூட்டியை பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் சொன்னால், நம்ம பாடி விட்டு வெளியே வந்த பிறகு நம்ம எல்லாருமே சூட்சும சரீரமாக மாறின பிறகு மற்றவங்களெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு அதிகாரிகளை பார்க்குற மாதிரி தான், அந்த தெய்வங்களெல்லாம் ஒரு அதிகாரிகள் மாதிரி தான் தெரியுவாங்க. அவங்க வந்து வணங்குறதுக்குள்ளவங்களாக தெரிய மாட்டாங்க. அவங்க கடமை செய்கிறாங்க, நாம் நம்ம கடமை செய்கிறோம். நான் இருக்கிறதுல என்ன ஒரு சிறப்புன்னு சொல்லி சொன்னால், இந்த ஹியூமன் பாடி தான் இருக்கிறதுலே உயர்ந்தது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இவங்களுக்கு வந்து அந்த அப்சல்யூட் காடோட ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப்பு இவங்களுக்கு தான் இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு கடமையில் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு எந்த கடமையும் கிடையாது, ஹியூமன் பீயிங்க்கு வந்து கடமையே கிடையாது. அந்த அவங்க எந்த பிறப்பெடுத்திருக்காங்களோ பிறப்புக்கு தகுந்த மாதிரி ஏதோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யலாம். மற்றபடி என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அப்சல்யூட் காடு வந்து நம்முடைய அம்சமாக செயல்படுத்தி,
மன அம்சமாக செயல்படுது, உடல் அம்சமாக செயல்படுதுன்னு சொன்னால் அந்த பிரம்மம் தான் செயல்பட்டுட்டு இருக்கு. அதனால் பிரம்ம வந்து நமக்கு நமக்கு வந்து நம்ம நம்முடைய எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே பிரம்மத்தினுடைய எக்ஸ்ப்ரெஷன் தான். நம்ம இது வந்து காடுங்கிற மாதிரி இது லிமிட்டட் காடை நம்ம கற்பனை பண்ணவே கூடாது. அந்த நானா லிமிட்டட் இது பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இதுகள், அதனால் கோயில்கள் சடங்குகள் அதுகள் நிறைய வந்து பண்ணி சொன்னால் இதெல்லாம் வந்து இந்த தாந்திரிகம் மாந்திரிகத்தோடு சம்மந்தப்பட்டது, அது ஆன்மீகமே கிடையாது. உண்மையான ஆன்மீகங்கிறது என்னென்னு சொன்னால் அந்த அப்சல்யூட் காடுக்கும் நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் உண்மையான ஆன்மீகம். அது என்னன்னு சொல்லிச்சுனா நீங்கள் வந்து லிபரேஷன் ஆகணும், ஞானம் பெறணும். ஞானமும் லிபரேஷன் தான் அப்சல்யூட் காடோட தொடர்புடையது. இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது, வழிபடுறது, அந்த மாதிரி சடங்குகள் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, புனஸ்காரம் பண்ணுறதுங்கெல்லாம் ஏதோ தந்திரம் தாந்திரிக மாந்திரிகங்கள் சம்மந்தப்பட்டது தான். அது வந்து அப்சல்யூட் காடுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஏதோ நம்ம ஆனால் எல்லாமே வந்து என்ன சொன்னால் ஏதோ ஒரு லெவலுக்கு எல்லாமே ஓகே தான், அதெல்லாம் ஒரு லெவல் தான் அது. அதனால் இப்போ நாம் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த அப்சல்யூட் காடோட ரிலேட்டடாக ஆகணும்னு சொன்னால் நம்ம சரணாகதி லெவலுக்கு போயிடும். பக்தியிலையுமே வந்து பக்தியை வந்து ஒரு ஆரம்பம் தான், அது சரணாகதியில் முடிஞ்சால் தான் அந்த பக்தி பூர்த்தி ஆகும். ஒரு கடவுளுங்கிற மாதிரி வச்சுக்கிடலாம், ஒரு கோயிலுக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம். அங்கே பிஸ்னஸ் மாதிரி பண்ணிடக்கூடாது, நான் இதை பண்ணுவேன் எனக்கு பதிலுக்கு இதை பண்ணுங்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிடக்கூடாது. எல்லாத்தையும் அந்த கடவுள் இஷ்ட தெய்வம்னு வச்சுக்கிடுங்க, தப்பு இல்லை. அந்த இஷ்ட தெய்வமே எல்லாத்தையுமே நடத்துகிற மாதிரி நீங்கள் அது இஷ்ட தெய்வத்துக்கு பொறுப்பில் விட்டுறணும். அப்போ தான் சரணாகதிங்கிற லெவலுக்கு வரும். அப்படி வரும்பொழுது தான் அது வந்து ஒரு சரியான உண்மையான ஆன்மீகங்கிறது. நம்ம ஞானமும் லிபரேஷனோடு வாழ்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். மற்ற ஆன்மீகங்கள் இந்த கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, தீப காது அது இதெல்லாம் காட்டுறது, அந்த ஃபெஸ்டிவல் இந்த ஃபெஸ்டிவலுங்கிறதெல்லாம் அது ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து உருவாக்குறதுக்காக, கொஞ்சம் வடிவமைக்கிறதுக்காக, ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸுங்கிற மாதிரி எலிமெண்ட்ரி லெவல் தான். அதனால் அதை வச்சுக்கலாம். நம்ம வந்து குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் எடுத்த இடத்துல வந்து அப்சல்யூட் ஃபிலாசபி யாருக்குமே புரியாது. அதனால் அது பக்குவப்பட்ட நேரத்தில் அதை சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அது வரைக்கும் நம்ம எந்த வேறனும் பண்ணிக்கிடலாம். ஆனால் மற்றபடி எந்த மதங்களுமே உயர்ந்தது தாழ்ந்தது, எந்த சடங்குகள் இதில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னுட்டுலாம் பாகுபாடுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு எலிமெண்ட்ரி லெவலில் உள்ள மேட்டர் அது. அது எலிமெண்ட்ரி லெவலாகவே வச்சுக்கிட்டு சரணாகதிங்கிறது தான் அதில் தெய்வங்கள் அல்லது நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும் பக்திங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சரணாகதியில் வந்து முடிகிற மாதிரி இருந்ததுன்னா அது ஓகே ஆயிடும். அப்போ தான் உண்மையான ஆன்மீகமே ஸ்டார்ட் ஆகுது. மற்றபடி என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த அப்சல்யூட் காடோடு நம்ம ரிலேட்டட் ஆகும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு இயக்கமுமே அந்த அப்சல்யூட் காடினுடைய இயக்கம்தான். மனம் ஏங்கினாலும் சரி, உடல் ஏங்கினாலும் சரி, அதுதான் நம்மளோட உடம்புலேருந்து ஏங்குது, அதுதான் நம்முடைய மனசாகவும் ஏங்குது. அது அப்படி அந்த ரிலேஷன்ஷிப் தான் உண்மையான ஆன்மீகம். அது மற்றதெல்லாம் நாம் வந்து எதே ஒன்று பண்ணுறது வைக்கிறதுங்கிறது, இந்த மாதிரி பூஜை பண்ணுறது, புனஸ்காரம் பண்ணுறதுங்கெல்லாம் அதெல்லாம் தாந்திரிக மாந்திரிகளோடு சேர்ந்தது. அதனால் அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். சரி, ஏதோ நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு எதிர்ப்பெல்லாம் பண்ண வேண்டாம், அவங்களோட சேர்ந்துக்கிடுங்க. உங்கள் எதிர்ப்பெல்லாம் காட்ட வேண்டாம், நீங்கள் அதோட சேர்ந்து ஒத்துழைச்சி போயிட்டே இருங்க. ஆனால் உண்மையான ஆன்மீகம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், உண்மையான இறைவன் எது, உண்மையான ஆன்மீகம் எதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நாம் நம்மளை பொறுத்தளவில் கண்டென்ட் செல்ஃப் கண்டென்ட்டாக இருக்கலாம். நமக்கு இல்லை இயங்குறது எல்லாமே இந்த இறைவனுடைய அம்சம்தான் இயங்குது, இறைவன் தான் செயல்படுறாங்கிற மாதிரி எல்லாத்தையும் இறைவனுடைய இயக்கமாகவே எடுத்துக்கணும். அப்படின்னா சரணாகதி வேறு, இறைவனுடைய இயக்கம் வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். அதனால் அந்த அப்சல்யூட் காடினுடைய ரிலேஷன்ஷிப்போடு நம்ம இயங்குறது தான் உண்மையான வழிபாடு, உண்மையான ஆன்மீகம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞான உறுதி முகாம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நிகழும் மாபெரும் ஞான உறுதி முகாம், கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நாள் 13/4/2024 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்துக்கிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, ஜனவரி 2024 முன் ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த உறுதி முகாமில் கலந்து கொள்ள முடியும். மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.